நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை எலிஸ் நகர் குடியிருப்பு வளாகத்தில் வசித்து வரும் ராமச்சந்திரன் என்பவர் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் டிக்டாக் மற்றும் முகநூலை அதிகமாக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது ஊரடங்கு என்பதால் இன்னும் அதிக நேரத்தை டிக்டாக் செயலியில் செலவழித்து வந்துள்ளார். அப்போதுதான் டிக்டாக் செயலி மூலம் திருப்பூரை சேர்ந்த சுசி என்ற அம்முக்குட்டி என்ற இளம் பெண்ணுடன் அவருக்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. இதையடுத்து நாளடைவில் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக சுசி மீது ராமச்சந்திரன் அதிக அளவு அன்பு காட்டியுள்ளார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுசி தனது குடும்பத்தில் பிரச்சனை எனவும் மருத்துவ செலவுக்கு பணம் தேவை எனவும் பல்வேறு காரணங்களை கூறி அவ்வப்போது சிறுக சிறுக ராமச்சந்திரனிடம் பணத்தை கறந்துள்ளார். மொத்தமாக 97,000 ரூபாய் பணத்தை ராமச்சந்திரன் சுசியின் வங்கி கணக்கில் அனுப்பியுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட சுசியோ பின்னர் ராமச்சந்திரனிடம் பேசாமலும் ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் பக்கம் தலை காட்டாமலும் இருந்துள்ளார். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கொண்ட ராமச்சந்திரன் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். இதையடுத்து சுசி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கினார்கள். பின்னர் மதுரை காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் திருப்பூர் ஆலங்காடு அருகே தனது வீட்டில் பதுங்கியிருந்த சுசியை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து மோசடி செய்யப்பட்ட பணம் மற்றும் விலை உயர்ந்த செல்போன் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். ஆடம்பரமாக வாழ நினைத்த இளம்பெண் சுசி அதற்கு ஒரு கருவியாக டிக்டாக்கை பயன்படுத்தியும் உள்ளார் என்றும் இதுபோல பல பேரிடம் பண மோசடி செய்திருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகி உள்ளன. இந்த பெண்ணை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.